அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்கார்ந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசிக் கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்கு சாமரசம் வீசிக் கொண்டிருக்கின்றார். அண்ணா சமரசம், அண்ணா சமரசம். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்கார்ந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசிக் கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்கு சாமரசம் வீசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்கார்ந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசிக் கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்கு சாமரசம் வீசிக் கொண்டிருக்கிறது. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். புதுச்சேரி முதலமைச்சரை தள்ளிவிட்ட அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாவலர். ஒரு பொட்டியை தூக்கி என் கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்துறடே நண்பா. பெட்டித்துக்கு சட்டித்துக்கு ஓ வேலை, எனக்கு வேற வேலை இருக்கு. இணையத்தில் வீடியோ பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம். இணையத்தில் வீடியோ பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம். ஏதோ ரெண்டு தீய சக்திகள் என்ன இருக்க கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இவ்வளவு அக்கறையோட இருக்கும்போது கட்டுமானங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே வாங்க வேண்டிய சுற்றுச்சூழல் அனுமதியை பின்னாடி அதனால முன்னாடியே வாங்கியிருக்கலாமே, முன்னாடியே வாங்கியிருக்கலாமே. நாட்டுல அரசாங்கம் இருக்குதா, சட்டம் இருக்குதா, எல்லாமே சந்தேகம்தான். பேசும் ஆர்காட்டு வீராசாமி அண்ணன் இப்ப அண்ணன் இல்ல, இரவனடி சேர்ந்து விட்டார். சென்னை மதுரவாயல் அருகே பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பாதிப்படைந்த பாஜக நிர்வாகி தனது காரை தானே கல்லை போட்டு உடைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தம்பி என்ன கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே, ஏயா கத்துற? நாய விட நீ கத்துற கத்துல என்ன போட்டு விட்டு போயிரு போலிருக்கு. மதுரவாயலில் வசித்து வரும் காமராஜ் என்பவர் பாஜக ஊடக பிரிவு நிர்வாகியாகவும் சின்னத்திரை நடிகராகவும் உள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இவர் பாதிப்படைந்ததாக கூறப்படும் நிலையில் விரக்தி மிகுதியில் தனது காரை தானே கல்லை போட்டு உடைத்து நொறுக்கியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சிதம்பரம் கோயில் விவகாரத்துல பாத்தீங்கன்னா அப்ப தப்பு இல்லைனா காமிக்க வேண்டியதுனா தப்பு இருக்காங்க இது பண்றாங்க. தப்பே இல்லைனா கவர்மெண்ட் அந்த கணக்கு ஒப்படைச்சிட்டு முறையான தணிக்க முடிச்சு இது பண்ணலாம்ல. அதிகப்படி பேசாத அபிஷ்கு, வாய பொத்து. இந்த கோவில் நிர்வாகத்தினுடைய போக்கு கண்டிக்கத்தக்கது. அது ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும். நீங்க 400 குடும்பம் மட்டும் வரணும், பாக்கி எல்லாரையும் நான் தெருவுல போய் பிச்சை எடுக்கிறதா? எஸ் அப்படிதான். சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர்தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பக்கத்தில் உட்கார்ந்து கிளாப் தட்டி சாமரசம் வீசிக் கொண்டிருக்கிறது. திமுக கட்சிக்கு சாமரசம் வீசிக் கொண்டிருக்கின்ற இதுதான்